Hi friends, welcome to Karlur Samayalarai. இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போற டிஷ் பருப்பு வடை. அதுல முக்கியமா சௌச்சௌ சேர்த்து செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிளாஸ் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து ஊற வச்சு அரைச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப மாவா அரைக்காதீங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்க இதுலயே மிளகாத்தூள் மிளகா போட்டு அரைச்சு வச்சுக்கலாம். ஆனா நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கணும். பச்சை மிளகா கூட நீங்க எடுத்துக்கலாம். நான் காஞ்ச மிளகா தான் எடுத்திருக்கேன். சோம்பு ஒரு ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி தழை, வெங்காயம், இஞ்சி. கடலைப்பருப்பை வந்து நீங்க ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு தண்ணி இல்லாம அரைச்சு வச்சுக்கோங்க மிக்சியில. இப்ப நம்ம இதுல போட்டு செஞ்சிடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, இஞ்சி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சௌச்சௌவை நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க, செருவிக்கோங்க. செருவிட்டு நல்லா தண்ணிய பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டா பாருங்க இப்படி வரும் உங்களுக்கு. இத வந்து நம்ம இது கூட சேர்க்க போறோம். கோரியாண்டர் போட்டுக்கலாம், மல்லி இலை போட்டுக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி, இதுதான் சௌச்சௌ. ஆக்சுவலா நிறைய பேர் தெரியாது, அதனால அதை காமிச்சேன். இப்ப நம்ம உருண்டை ஒட்டிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸ் உருண்டை ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெயில பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் உருண்டை ஒட்டி வச்சிருக்கேன். கடாயை வச்சு எண்ணெய் பொரிச்சு எடுத்துடலாம். கையில தண்ணி தடவிட்டு இந்த உருண்டையை வச்சு நல்லா ரவுண்டாக்கி தட்டை தடவிக்கோங்க. ஆயிருக்க திருப்பி விட்டுக்கோங்க. போடும்போது மட்டும் ஸ்டவ் ஹை இதுல வைங்க, ஃபிளேம்ல. அதுக்கப்புறமா திருப்பி போடும்போதெல்லாம் சிம்ல வச்சிருங்க. அப்பதான் உள்ள வேகும். இது பாருங்க கொஞ்சம் வெந்திருக்கு. இது நல்லா வெந்துருச்சு. இது இப்ப எடுத்துடலாம். பாருங்க வடைய செஞ்சாச்சு. சௌச்சௌ பருப்பு வடை ரெடி. நான் கெச்சப் வச்சிருக்கேன், நீங்க வெறுமனே கூட ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பா செஞ்சு பாருங்க. மறக்காம கடலூர் சமையல் அறைக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.